என் குடும்பத்தில் வந்து நாங்கள் அஞ்சு பொண்ணு, ஆறாவது தம்பி. அப்பா ஒரு நாதஸ்வர வித்வானாக இருந்தாங்க. நானும் ஒரு சின்ன பிள்ளையில் வந்து பாடுறதுக்கு எங்கள் அப்பா கூட கச்சேரிக்கு போவேன். ஆனால் முதல்ல எங்கள் அப்பா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, அப்போ கொஞ்சம் ஆண்டவர் தான் அவங்களுக்கு பிடிக்கும், ஆண்டவர் தான் வணங்குவாங்க. ஆனால் அம்மா ஹிந்துவில் இருந்தாங்க. இயேசுவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வணங்குவோம். அதே நேரத்தில் நாங்கள் இந்து கோயிலுக்கு போவோம். எங்களுக்கு வந்து சத்தியம் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி போயிட்டு இருந்த சூழ்நிலையில் அப்படியே என்னுடைய 6 வயதில் நான் வந்து எங்கள் அப்பாவோட கூட நான் கச்சேரிக்கு பாடுறதுக்காக போவேன். இப்படி போயிட்டுருக்கையில் தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கச்சேரிக்கே ரெகுலராக போகிற மாதிரி என்னுடைய சூழ்நிலை வந்துடுச்சு. எங்கள் அப்பா நாதஸ்வரம் ஆசிப்பாங்க, நான் கச்சேரிக்கு போவேன். இந்த காரியங்களை கொண்டு தான் எங்களுடைய குடும்பம் ஓடுகிற அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ இரவு முழுவதும் போய் முழிக்கணும், பகலில் வந்து சாப்பிடாமல் தூங்கணும், திரும்ப ஸ்கூல் போகணும், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். 6 வயசுலேருந்து 27 வயது வரைக்கும் 21 வருடங்களாக இப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலை. நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிற வேளையில் என்னுடைய வகுப்பு ஆசிரியர் வந்து பாஸ்டர், அவங்க வந்து எனக்கு சத்தியம் சொல்லி தான் அந்த நாளில் வந்து நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான தேவன் என்று நான் அறிந்து கொண்டு சபைக்கு நாங்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தோம். ஆனாலும் சபைக்கு நாங்கள் கடந்து சென்றாலும் இந்த கச்சேரிக்கு செல்வதை வந்து நான் நிறுத்தலை. ஏன் அப்படின்னா, குடும்ப சூழ்நிலை தேவைகள், அதை வச்சு தான் வருமானம், அக்கா தங்கச்சி எல்லாரும் படிக்கணும், தம்பி படிக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நான் தொடர்ச்சியாக போய்கொண்டு இருந்தேன். போய்கொண்டே இருக்கிற சூழ்நிலை என்னுடைய சரீரம் வந்து பலவீனத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை நான் வெளியில் தெரியாமல் மறைச்சி மறைச்சி ஃபேமிலிக்காக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ ரொம்ப சோர்வான சூழ்நிலை. திருமணம் ஆனது 2014, ஒரு 4 வருஷம் 4.5 வருஷம் தொடர்ந்து நான் நிகழ்ச்சிக்கு போகிறேன். ஆனால் எனக்கு தெரியுது, நான் வேத ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று. இந்த மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது தேவன் அடிக்கடி நிறைய பேர் மூலம் என்கிட்ட சொல்லுவாங்க, வேணாம் நிகழ்ச்சியை நிப்பாட்டிரு, போக வேணாம், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து கேட்பேன் ஆனால் சொல்கிறீங்க, ஆனால் யார் வந்து உதவி செய்வா, கடன் பிரச்சனைகள் சூழ்நிலை குடும்பம்லாம் இருக்குது, யார் வந்து உதவி செய்வா, கடன்காரவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும், நிறைய கடன், எல்லோரும் அடுத்தடுத்து கல்யாணம், பிள்ளைங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கையில் எப்படி இதெல்லாம் அடைக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் அந்த தொழில் மேலே எப்படி சொல்கிறது, அது சின்ன வயசுலேருந்து அது வந்தனால இதுதான் நமக்கு வேறு வருமானத்துக்கு வழி இல்லை அப்படி சொல்லி ஓடிட்டே இருந்தேன். சரீரம் ரொம்ப பலவீனம். அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் சனிக்கிழமை இரவு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படியோ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நான் சபைக்கு போயிட்டேன். போன நாளில் என் சரீரம் வந்து அப்படியே செத்து போன நிலமையில் இருக்குது. ஆனால் அது எனக்கு அதுவே பழகி போச்சு, இப்படி தான் இருக்கும், அதோட தான் நான் ஓடிட்டு வருவேன். டாக்டர் சொல்லுவாங்க, நீ வெளியில் போனேன்னா கல் தடிக்கி விழுந்தால் நீ இறந்து போயிடுவேன், அந்தளவுக்கு ரத்தமே இல்லை உடம்புலேம்பாங்க. நான் இந்த சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ண சொல்லுவாங்க, இந்த சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் டாக்டர்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டு அன்றைக்கி நைட்டும் கச்சேரிக்கு வந்து பாடிட்டு மறுபடியும் நான் வருவேன். ஆனால் ஒரு நாள் கூட தேவன் அவ்வளோ மறிக்கிற தருவாயிலிருந்து என்னை ஒரு நாள் கூட இடற விட்டதில்லை, கீழே விழு விட்டதில்லை. அப்படி வந்துட்டு சூழ்நிலையில் தேவன் காலையில் எனக்கு ரொம்ப தீர்க்கமாக ஒரு அண்ணன் மூலமாக, அவர் பேர் சொல்லலை ஆனால் பேசினார், ஃபோர்ஸாக பேசினார், நான் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப அந்த சாபமான தொழிலுக்கு போயிட்டே இருக்க, இதுக்கு மேலே நீ போனேன்னா உனக்கு மரணம் சம்பவிக்கும், நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே பழிச்சு நீ என் இருதயத்தில் வந்து அடித்தது போல் இருந்துச்சு. அப்போ அந்த முடிவு நான் எடுக்கலை, என்னை ஆண்டவர் எடுக்க வச்சார். 20 லட்சம் கடன் எங்களுக்கு அந்த நாளில். நான் வீட்டுக்கு வந்து இனிமேல் நான் கச்சேரி போகலேன்னு சொல்லிட்டேன். யாருமே நம்பலை அந்த காரியத்தை, நம்பாமல் இருந்தாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவர் எங்களை கிருபையாக நடத்திட்டு வர்றாரு, ரொம்ப கிருபையாக நடத்திட்டு வர்றாரு. அந்த காரியத்திலேருந்து என்னோடய வாஞ்சையெல்லாம் என்றைக்கோ மறிச்சிருக்க வேண்டிய எண்ணெய ஆண்டவர் இன்றைக்கி உயிரோடு நிப்பாட்டியிருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை சொல்லும்படியாக்கு. இந்த ஜீவனுள்ள மட்டும் என் தேவாந்தி தேவனுக்கு நான் நன்றியாக இருப்பேன். கர்த்தர் என்னை மாத்திரம் இல்லை, உங்கள் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு வந்து ருசித்து பார்த்தா தான் தெரியும், அதற்கு அளவே இல்லை. ஏன்னா நம்ம பலத்தில் நம்ம ஓடிட்டே இருப்போம், அது இல்லைங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்த பலன் இழந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைதூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் அந்த தேவன். இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நிச்சயம் சொல்கிறேன், அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவர், அவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். நான் நேரம் கம்மி, இந்த சாட்சியை என் வாழ்நாளில் இன்றைக்கி தான் என்னுடைய சாட்சியை அம்மா வீட்டில் முதல் நாள் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்கிறாரு. அதற்கு கூட தேவன் சித்தமாய் இந்த நாளை குறித்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன்.